இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகிக்கப்படுகிறது. ஆழ்வார்பேட்டை கட்சி அலுவலகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வழங்கப்படும் விருப்ப மனுவை கட்சித் தலைவர் ஜி கே வாசன் வழங்கி தொடங்கி வைத்தார். யாரையும் நம்பி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கி கிடையாது. யாரையும் வாக்குக்காக இழுக்க வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. 2014 தேர்தலிலிருந்து தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட இன்றைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியினுடைய முக்கிய கட்சியாக மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய மரியாதைக்குரிய கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், தமிழகத்தில் நகரம் முதல் கிராமம் வரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கின்றது என்பது மட்டுமல்லாமல், தேர்தலுடைய வெற்றி தோல்விகளை தாண்டி எங்களால் பயணிக்க முடியும், அதற்குண்டான தைரியம் எங்களுக்கு இருக்கிறது, அதற்குண்டான கட்சியினுடைய கட்டமைப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று நிரூபிக்கும் வகையிலே 3 தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள் தமாகவை சேர்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் என்னுடைய தலைமையிலே இருக்கிறோம். மேலும் தமாக யாரிடமும் எந்த கட்சியுடனும் வாக்கு வங்கிக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியதற்கு காரணம், பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மையை விரும்புபவர்கள் எங்களோடு வரலாம், எங்களுக்கு வாக்களிக்கலாம், எங்களோடு இருக்கிறார்கள். அதனை சார்ந்த லட்சக்கணக்கானோர் நாங்கள் சார்ந்திருக்கும் கூட்டணிக்கு எங்கள் சார்பிலே தமிழகத்திலே வாக்களிப்பார்கள். பிரதமர் யார் என்று எங்களால் தைரியமாக கூற முடியும். 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்தலில் வெல்லப்போகிறார் எங்களால் உறுதி செய்ய முடியும். தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்க கூட்டணி கட்சியினுடைய முயற்சி தொடங்கி இருக்கிறது என்று எங்களால் கூற முடியும். அதே போல இன்றைக்கு மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி மற்றும் அதனை சார்ந்த திமுக கூட்டணி கட்சிகள் பாராளுமன்ற தேர்தலிலே தைரியமாக மக்களிடம் எங்களது பிரதமர் யார், அவருக்கு வாக்களிங்கள் என்று கூற முடியும் என்றால் அதற்கு விடை பூஜ்யமே. மக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு அந்த கூட்டணி இல்லை, முரண்பாட்டினுடைய மொத்த வடிவம்.